ஹே காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரியல்மி பட்ஸ் T310 இந்த TWS இயர்பட்ஸோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் T300 கம்பேர் பண்ணும்போது T310 இயர்பட்ஸில் ஃபஸ்ட்டு வோக்கல்ஸ் வாய்ஸ் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ. ஸோ T300லேயும் ஸ்பேஷியல் ஆடியோ கொடுத்துருப்பாங்க, பட் T310ல ஸ்பேஷியல் ஆடியோவில் ஒரு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு வந்து சொல்லுவேன் T300 கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு அப்போ சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த T310 இயர்பட்ஸில் ஒரு 4 விதமான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அது முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து நீங்கள் ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் EQ மோடு போயிட்டு இந்த செரனேட்ன்ற இந்த EQ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மேபி ஒரு சில பேர் எனக்கு வந்து ரொம்ப பேஸ் வேணாம், பேஸ் வந்து ஆக்சுவலாக அந்த சாங் கம்போஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அந்த அமௌண்ட் இருந்தால் போதும், ப்ளஸ் வந்து வோக்கல்ஸ் மெயினாக மிட்ஸ் வந்து நல்லா ஒரு ஹைலைட்டாக இருக்கணும், வோக்கல்ஸ் ஷார்ப்பாக இருக்கணும், நல்ல ஒரு கிளியர் அண்ட் ரொம்ப கிறிஸ்பி வோக்கல்ஸாக இருக்கணுன்றவங்களுக்கு செரனேட் மோட் போட்டு நீங்கள் கேட்டிங்கனாவே ஒரு ஷார்ப் வோக்கல்ஸ் அண்ட் வோக்கல்ஸ் தான் மெயினாக ஹைலைட்டாக இருக்கும். பேஸ் எஃபெக்ட்ஸு மற்றது எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் எப்படி இருந்ததோ அந்த சாங்கில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் ஆஃப் பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக சிங்கர் பாடுறதுலாம் நல்லா ஹைலைட்டாக கேட்கணுன்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓகே. இது ஒரு விதமான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் பேஸ் இல்லை டீப் பேஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பேஸ் வந்து நல்லா கும்மு கும்முன்னு கேட்கணும், ஒரு பஞ்சி பேஸ் வேணும், பேஸ் தான் எனக்கு முக்கியம், அண்ட் வோக்கல்ஸ் வந்து கிளியராக இருந்தால் போதும். ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக கேட்குற வோக்கல்ஸ் வேணாம் பட் ஆனால் கிளியராக இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு, ஆனால் பேஸ் வந்து நல்லா பங்கு பங்குன்னு கேட்கணும்னா டீப் பேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி ப்யூர் பேஸ் கொஞ்சம் வந்து பேஸோட எஃபெக்டை கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் T300 கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனால் அது வந்து டீப் பேஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு T300 ப்யூர் பேஸில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி எஃபெக்ட் வந்து T310 டீப் பேஸ் வைக்கும் போது கிடைச்சிடும். ஸோ இந்த ஒரு எஃபெக்டில் வைக்கும் போது டீப் பேஸில் நல்ல ஒரு பஞ்சி பேஸ் இருக்கும் வித் வோக்கல்ஸ் கிளாரிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. T300 என்னன்னா வோக்கல்ஸில் வந்து ஒரு சாஃப்ட் டச் வந்து இருக்கும் பட் நல்லா கிளியராக தான் இருக்கும். பட் இந்த வாட்டி T310 அந்த வோக்கல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஷார்ப்பாகவும் வந்து இருக்கும். ஸோ அதனால் இன்னும் பெட்டர் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரெண்டாவது சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மூணாவது சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்பேஷியல் ஆடியோ. ஸோ இந்த ஸ்பேஷியல் ஆடியோ நீங்கள் எனேபிள் பண்ணும் போது இப்போ நீங்கள் ஸ்பேஷியல் ஆடியோ டர்ன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வால்யூம் என்ஹான்சரை வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் ஸ்பேஷியல் ஆடியோ பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் ஆன் பண்ணோடனே ஓவரால் வால்யூமே வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஆல்ரெடி வால்யூம் என்ஹான்சர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ரெண்டுமே ஆனில் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ரொம்ப ஒரு சில சாங்ஸில் ரொம்ப ஹை பிச் சாங்ஸ்லாம் கேட்கும் போது ஃபுல் வால்யூமில் கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப ஓவராக கேட்குது, ரொம்ப ஒரு டிஸ்டார்ஷன் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வால்யூம் என்ஹான்சர் டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்பேஷியல் ஆடியோ ஆன் பண்ணியே வந்து நீங்கள் EQ மோடு வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எனக்கு வோக்கல்ஸ் ஹைலைட்டாக வேணும்னா செரனேட் செக் பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு பேஸ் அதிகமாக வேணுன்றவங்க டீப் பேஸ் இல்லை ப்யூர் பேஸ் வச்சுக்கோங்க. இந்த EQ வச்சு இதோட காம்பினேஷனில் ஸ்பேஷியல் ஆடியோ கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்பெஷியல் ஆடியோ வந்து ஒன்லி வோக்கல் ட்ராக்ஸ்லாம் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நல்லா வந்து இருக்கும். பட் ஆனால் வந்து எனக்கு நான் ஒரு தீம் மியூசிக் மாதிரி கேட்குறேன், மொத்தமே அந்த சாங்கில் ஓவராலாக மியூசிக்கே தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்தளவுக்கு பெருசாக ஃபீல் பண்ண முடியாது. பட் ஆனால் வோக்கல் ட்ராக்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்பெஷியல் ஆடியோ. ஸோ இப்போ இந்த ஸ்பெஷியல் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ நார்மலாக எல்லா ஃப்ரீக்வன்சியும் இருக்குது. ஸோ லோஸ் இருக்குது, மிட்ஸ் இருக்குது, ஹைஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஃப்ரீக்வன்சிலையும் நடுவில் இருக்கிற பார்த்தீங்களா மிட்ஸ், இங்கே தான் வந்து வோக்கல்ஸ் வந்து அதாவது சிங்கர் பாடுறது அதெல்லாம் இருக்கும். இந்த மிட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு கேட்கும் போது எப்படி இருக்குன்னா நார்மலாக டேரெக்டாக இயர்ஸ் வழியாக கேட்காம அந்த சாங் அந்த சிங்கர் பாடுறது கொஞ்சம் முன்னாடி போய் உங்களோட ஹெட் சென்டரில் அதாவது கிட்டத்தட்ட உங்களோட நெத்திக்கிட்ட அந்த மாதிரி அந்த இடத்துலேருந்து சவுண்டு வந்து சிங்கர் பாடுறது வந்து நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். அண்டு மற்ற லோஸ் அண்டு மற்ற ஃப்ரீக்வன்சி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து டேரெக்டாக வந்து உங்களோட இயர்ஸில் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடான மாதிரி தெரியும் ஸ்பேஷியல் ஆடியோ எனபிள் பண்ணதுக்கப்புறமா, அதாவது கொஞ்சம் ஒய்டான மாதிரி இருக்கும் ப்ளஸ் வால்யூமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதனால் என்னென்னா அந்த ஸ்டுடியோவில் வந்து ஒன்லி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் தான் கேட்கணும் இல்லை, ஸ்டுடியோ வோக்கல்ஸும் இருக்குது. இப்போ ஒரு சில சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாய்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு சில சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டுடியோவில் பாடுவாங்க. ஸோ அவங்க வாய்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கேட்கும். ஒரு சில வாய்ஸ் சிங்கர்ஸோட வாய்ஸ் வந்து சென்டரில் பொசிஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஹெட் சென்டரில் கேட்கும். ஸோ அப்போ ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சாங் நீங்கள் ஃபுல்லாக கேட்கும் போது ஒரு வாய்ஸ் சென்டரில் இருக்கும் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட்டு அண்ட் மேபி ஒரு சில வாய்ஸஸ் கூட லெஃப்ட் அண்ட் ரைட்.
ஸோ இது எல்லா சவுண்ட்ஸுமே உங்களால் அட் அ டைமில் உங்களால் கேட்க முடியும் அண்டு நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து ஒரு 3D ஆடியோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் இமோசிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுதான் வந்து அவங்க 360 degree இமோசிவ்னு சொல்கிறாங்க. இது ஒரு பேசிக் இமோசிவ் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் அ ஃபுல் இமோசிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் சொன்னது வந்து இது ஒன் டைப் ஆஃப் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாலாக தான் இருக்கிறது தான் டால்பி அட்மாஸ் எஃபெக்ட்ஸ். இது ஃபுல்லி இமோசிவ் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த டால்பி அட்மாஸ் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, ஸோ ஆக்சுவலாக T310 டால்பி அட்மாஸ் இருக்கா இல்லையான்னு பிராண்ட் மென்ஷன் பண்ணல. நான் டால்பி அட்மாஸ் சாங்ஸ் கேட்கும் போது எனக்கு அந்த எஃபெக்ட் எல்லாமே கிடைச்சிது. ஸோ லைக் ஹெட் சுற்றி இப்படி ஃப்ளோ ஆகுறது, பின் பக்கத்துலேருந்து இப்படி வர்றது, பின் பக்கத்துலேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வர்றது, ஒரு சில சாங்ஸில் வந்து சுற்றி சுற்றி வரும், இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாமே T310 கிடைச்சிது. பட் இது இந்த எஃபெக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரியல்மி T310 இயர்பட்ஸை ரியல்மி ஒன் ப்ளஸ் ஓப்போ அந்த மாதிரி ஃபோனில் கனெக்ட் பண்ணணும். அண்ட் அந்த ஃபோனில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆப்பிள் மியூசிக் இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் தென் ஆப்பிள் மியூசிக்கோட செட்டிங் பேஜில் போய் ஸ்பேஷியல் ஆடியோ எனபிள் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா சாங்கும் சர்ச் பண்ணணும். சாங்கில் ஏதாவது வந்து டால்பி அட்மாஸோட டேக் வரணும். அண்ட் அந்த டால்பி அட்மாஸ் சாங்கில் இந்த எஃபெக்ட் இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி இந்த டால்பி அட்மாஸ் இப்போ நான் சொன்னல ஒரு சில எஃபெக்ட் இப்படி இப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு மொத்தமாக கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணால் கூட ஒரு 10 தான் மேக்ஸிமம் எனக்கு வந்து தெரியும். ஸோ அந்த 10 தான் வந்து இந்த மாதிரி ஒரு சில சுற்றி அடிக்கிற எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இருக்கும், மேக்ஸிமமே அதான். பட் அதுக்கு மேலே வந்து எனக்கு தெரியல, நான் செக் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். அந்த தமிழ் லாங்குவேஜில் மேபி மற்ற லாங்குவேஜஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி டெவலப்பிங். மேபி ஃப்யூச்சரில் ஒரு சில சாங்ஸில் இன்னும் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணி கம்போஸ் பண்ணாங்கன்னா நம்ம இன்னும் நல்லா மியூசிக்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக இதெல்லாம் தான் ஒரு 4 டிஃப்ரெண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரியல்மி T310 இயர்பட்ஸில். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த செட்டிங்கை சேஞ்ச் ஓவர் பண்ணி உங்களுக்கு அந்த சவுண்டில் நீங்கள் வந்து ஆடியோ எந்த ஒரு சாங்காக இருந்தாலும் கேட்கலாம். அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் பாட்காஸ்ட் கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் செரனேட் மோட் வச்சுட்டு ஸ்பெஷல் ஆடியோ எனபிள் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த வோக்கல்ஸ் நல்ல ஒரு சென்டரில் போயிட்டு ஒரு நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு கேட்கும். அண்ட் அதேமாதிரி ஸ்பெஷல் ஆடியோ ஆன் பண்ணிங்கன்னா வால்யூம் என்ஹான்சர் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா ரொம்ப வந்து லவுட்ராக கேட்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஓவராலாக இந்த ரியல்மி T310 இயர்பட்ஸில் ஸ்பெஷல் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. அண்ட் இதோட ரிவ்யூ வந்து நான் சூன் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.